இளம் வயது சிறுவன் தனது பள்ளியில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி பலத்த காயமடைந்துள்ளான். அதில் அவனுடைய உடலின் கீழ்ப்பாதி பேரழிவை சந்தித்திருந்ததால் அவன் உயிர் பிழைப்பது கடினம் எனவும், அப்படியே உயிர் பிழைத்தாலும் அவன் வாழ்நாள் முழுவதும் நடக்க மாட்டான் என அவனுடைய தாயிடம் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் அதிர்ஷ்டவசமாக அந்த சிறுவன் உயிர் பிழைத்து மருத்துவர்கள் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தினான். அதே சமயம் துரதிர்ஷ்டவசமாக சிறுவனின் இரு கால்களும் செயலிழந்திருந்தன. மெல்லிய அந்த கால்கள் இரண்டும் உயிரற்றவையாக தொங்கின. மருத்துவமனையில் இருந்து வெளியேறிய அந்த சிறுவனின் வாழ்க்கை படுக்கையிலும் சக்கர நாற்காலியிலுமே கழிந்து வந்தது. துணிச்சலான அந்த சிறுவன் ஒரு நாள் யாரும் இல்லாத நேரத்தில் சக்கர நாற்காலியை வேண்டுமென்றே தள்ளிவிட்டு அங்கிருந்த புல்தரையில் விழுந்தான். பின்னர் தனது இரு கால்களையும் இழுத்துக்கொண்டே அங்கிருந்த வேலியை நோக்கி சிறிது சிறிதாக நகர்ந்தான். வேலியை அடைந்ததும் அதனை பிடித்து கொண்டே தடுத்தடுமாறி மெதுவாக எழுந்து சிறிது தூரம் நடந்தான். தடையின்றி நடக்க நினைத்த அந்த சிறுவன் ஒவ்வொரு நாளும் இதனை தொடர்ந்து செய்ய ஆரம்பித்தான். தன்னம்பிக்கையுடன், அவனது துணிவான விடாமுயற்சியுடனும் உறுதியுடனும் எழுந்து நிற்கும் திறனை வளர்த்து கொண்டான். சில நாட்கள் ஊன்றுகளுடன் நடந்து திரிந்த அந்த சிறுவன் பின்னர் தனியாக நடக்க, ஓட என அடுத்தடுத்து தன்னை மெருகேற்றி கொண்டே சென்றான். தினமும் பள்ளிக்கு நடந்து செல்வதை விட ஓடி செல்வதையே அந்த சிறுவன் அதிகம் விரும்பியுள்ளான். ஒரு கட்டத்தில் உயிர் பிழைப்பதே கடினம், அப்படியே உயிர் பிழைத்தாலும் ஒருபோதும் நடக்க மாட்டான் என நம்பப்பட்ட அந்த சிறுவன் தான் பின்னாளில், அதாவது பிப்ரவரி 1934 நியூயார்க் நகரத்தின் புகழ்பெற்ற மேடிசன் ஸ்கொயர் கார்டனில் நடைபெற்ற ஓட்டப்பந்தய போட்டியில் வெற்றி பெற்று உலக சாதனை படைத்த டாக்டர் கிளென் கன்னிங்காம் ஆவார். நம்பிக்கை மற்றும் நேர்மறையாக சிந்திக்கும் ஆற்றல் எப்படியெல்லாம் மனிதரை மாற்றும் என்பதற்கு சிறந்த உதாரணமாக கன்னிங்காமின் வாழ்க்கை அமைந்துள்ளது. இன்று அவருடைய வாழ்க்கை பாதையானது பல இளைஞர்களுக்கு முன்னுதாரணமாக இருந்து வருகிறது.